ஸ்ரீ மஹா குருபியோ நம ஹரி ஹி ஓம் சதாசிவாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மடாச்சாரிய பர்ய்தாம் வண்டே குரு பரம்பராம் ஜெம் டிவி நண்பர்களுக்கு என்ன வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வலை இறைவனை வேண்டி இன்றைய மனமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம பார்வதி தேவி மேலக்குற ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பாட்டுட்டு பகவத்கீதையிலேன்னு ஒரு தட்டுவட்டு ஒரு ஆன்மீக தகவலை பார்க்கலாம் அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகிச்ச பார்வதி இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் அன்னபூர்ணே அன்னபூர்ணேஸ்வரி தாயா இருப்பவளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் இந்த ஸ்லோகட்ட அன்ன பூர்ணேஸ்வரியாக இருந்து அன்னபூர்ணேஸ்வரியின் சொரூபமாக இருந்து நம்ம எல்லாருக்கும் அன்னத்தை அதாவது சாப்பாட்டை உணவை தராலாம் லலிதா தேவி அப்படிப்பட்ட உணவை தராலாம் பார்வதி தேவி அப்படிப்பட்ட பார்வதி தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம் அன்னபூர்ணே சதாபூர்ணே எப்பயுமே நம்மளுக்கு சாதகமாக எப்பயுமே நம்ம துணையாக இருக்கலாம் நம்ம பா பார்வத்தி தேவி நம்ம அம்பாள் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லவே அதாவது சங்கரனுக்கு சிவனுக்கு ருட்ரனுக்கு உயிரையுடன் மேலாக நினைக்கிற ஒரு பத்னியாக இருக்கும் அம்பாலை அவன் அந்த அம்பாலை தான் வந்து துடித்தன ஸ்லோகத்துல சொல்றோம் அப்படின்னு சொல்கிறான் அதாவது சங்கரன் நம்ம சிவன் அவரோட உயிருக்கும் மேலாக நினைக்கும் பத்னியா இருக்கிற பார்வதி தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம் சங்கர பிராணவல்லவே ஞான வைராகிய சித்தர்த்தம் அதாவது ஞானத்தையும் வைராக்கியத்தையும் எங்களுக்கு தரணும் பிக்ஷாம் தேகிச்ச பார்வதி அதனால் இங்கே சும்மா தர வேண்டாம் நாங்கள் பிக்ஷைக்காரர்கள் போல பிக்ஷை எடுக்கிறோம் நீங்கள் எங்களுக்கும் அதை வந்து பிக்ஷையாகவே தட்சிணியாகவே தாங்கோ அப்படின்னு சொல்கிறான் நம்ம வந்து கேட்குறோம் அந்த அம்பால்கிட்ட அம்பால்கிட்ட நம்ம இப்படி பணிவோட கேட்கும்போது இப்படி நம்ம பக்தியோட பணிவோட கேட்கும்போது நிச்சயமாக நம்ம கேட்கறத தண்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தாயாக இருப்பவள் அவள் அதனால நம்மளும் இந்த மாதிரி ஒரு பணிவோட பக்தியோட கேட்டோம்னா எந்த விஷயமும் எந்த காரியமும் கை கூடும் எந்த விஷயமும் கிடைக்கும் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இப்ப நம்ம கீதையிலேருந்து கண்ணன் சொல்ற இன்னொரு தகவலை வந்து பார்க்கலாம் ஒரு சின்ன தகவல் தான் இது வந்து முதல் அத்தியாயம் அர்ஜுன விசாத யோகம் அப்படிங்கிற முதல் அத்தியாயத்துல பதினைந்தாவது ஸ்லோகமா இருக்கிறது எம்ஹினே சமதுக்க சுகம் தீரம் கல்பதே இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கத்தை பார்த்துட்டு அப்புறம் இதிலேருந்து வர தட்டுவட்டையும் இந்த தகவலையும் பார்க்கலாம் எம்ஹின்தேட்டே புருஷம் புருஷ அதாவது அர்ஜுனா கண்ணன் நம்ம கீதாச்சாரியின் கண்ணன் வந்து அர்ஜுன பாட்டு சொல்றார் எம்ஹினன் தேட்டே புருஷம் புருஷ அதாவது அறிவாளி புத்திசாலி இந்த வாழ்க்கையிட வாழ்க்கையை வாழறதுக்கு தகுதியானவன் மோட்சத்தை அடையறதுக்கு தகுதியானவன் இப்படியெல்லாம் நான் சொல்ற அந்த புருஷோட்டமன்னா யார நான் சொல்லுவேன் அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட சொல்றார் கண்ணன் யாரு தெரியுமா நான் புருஷோட்டமனா மோட்சத்துக்கு தகுதி உடையவனா சொல்வேன் தெரியுமா அப்படின்னு கேட்கிறார் கண்ணன் அந்த கேள்விக்கு அவரே பதிலும் சொல்றார் சமதுக்க சுகம் தீரம் சோமிரதவாய கல்படே அதாவது மோட்சம் அடைய தகுதி உடையவன் எவன்னா சமதுக்க சுகம் தீரம் சுகத்தையும் துக்கத்தையும் சந்தோஷமாக சமமாக ஏற்றுப்பவன்தான் சுகத்திலையும் துக்கத்திலையும் சமநிலையில் இருப்பவனுக்கு தான் மோட்சம் கிடைக்கும் அவன்தான் மோட்சம் பெற தகுதியானவன் அர்ஜுனா அப்படின்னு சொல்றார் நம்மளோட கண்ணன் அதாவது எப்பயுமே சுகமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் சரி இரண்டு நிலைகளிலையும் நம்ம சமநிலையில் இருக்கணும் அதனால் சந்தோஷம் கிடைச்சது சந்தோஷமே வர்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆனந்தத்தோட ஒரு பூரிப்போட இல்லாமலையும் அதுவே கஷ்டமே வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகத்துல ஒரு டிப்ரெஷனில் இருக்கட்டும் கூடாது சுகமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி ரெண்டு நிலையிலையும் நிலையில இருக்கணும் சமமாக இருக்கணும் இப்படி யார் ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றா ஏற்றுண்டு இதுதான் எனக்கு கிடச்சிருக்கு பகவான் எனக்கு கொடுத்துருக்காரு நிச்சயமாக நல்லதுக்காக காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து அவுட் ஆஃப் த பாட்ஸ் திங்க் பண்ணி ரொம்ப வயசாக திங்க் பண்ணி இந்த மாதிரி பண்றாலோ அவளுக்கு தான் மோட்சம் கிடைக்க தகுதியானவர்கள் அவருக்கு தான் வந்து மோட்சம் கிடைக்கும் அவர் தான் மோட்சம் கிடைக்க தகுதியானவர் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்